ஜெய் ஸ்ரீராம் அயோத்தியா மதுராமாயா காசி காஞ்சி அவந்திகா பூரி துவாராவதீச்வ சப்தைதா மோக்ஷதாயிகா என்று பிராத்தஸ்மரணிலே ஒரு ஸ்லோகம் புறம் அதாவது ஸ்ரீராமபிரான் பிறந்த அயோத்தி என்கின்ற அந்த புனித தலமானது மனிதனுக்கு மோக்ஷத்தை தரவல்லது என்று அந்த ஸ்லோகம் சொல்லுகின்றது அப்படிப்பட்ட ஸ்ரீராமபிரான் அவதரித்த அந்த இடத்திலே ஐநூறு ஆண்டுகளாக நடந்த போராட்டத்தின் விளைவாக தர்மத்திற்கு இப்பொழுதுதான் வெற்றி கிடைத்திருக்கிறது அங்கே பிரம்மாண்டமான ஆலயம் அமைய இருக்கிறது அமைகின்ற அந்த ஆலயத்திலே நாம் கண்ணார கண்டு ஸ்ரீ ராமபிரானை வழிபட இருக்கின்றோம் தர்மம் இந்த நாட்டிலே தழைக்கின்ற அந்த காலம் வந்துவிட்டது என்று நாம் நிச்சயமாக நம்பலாம் அப்படி ஆலயத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த ஸ்ரீ ராமபிரானை நாம் தரிசித்து பயன் அடைகின்ற அதே வேளையிலே நாடு முழுவதும் ஸ்ரீ ராமபிரான் எப்படி வாழ்ந்தாரோ தர்மத்திற்காக வாழ்ந்தாரோ நல்லதை கடைபிடித்தாரோ அவர் வாழ்ந்த வழியிலே நாடு முழுவதும் அறத்தின் அடிப்படையில் அமைந்துவிட்டால் நிச்சயமாக உலகின் குருவாய் அதிவிரைவில் ஆகும் என்பதை நாம் முழுமையாக நம்பலாம் ஏனென்றால் இப்படி ஸ்ரீராமபிரானை நாம் முழு கடவுளாக ஏற்று வழிகாட்டியாக ஏற்று வழிபட்டு ஸ்ரீராமன் பாதியிலே நடந்தால் நாடு நிச்சயம் முன்னேறும் என்று சத்தியத்தின்படி வாழ்ந்து காட்டிய தவத்தை இயற்றி நாடு முழுவதும் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் தேசியத்தை பாய்ச்சிய சமீபத்தில் அமரரான தெய்வ திரு ஸ்ரீ ராமகோபாலன் அவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தையை குறிப்பிடுவார் அது என்ன என்றால் நம்முடைய நாட்டில் இருக்கின்ற கிராமங்களுக்கெல்லாம் இராமாயணமும் மகாபாரதமும் நாம் எடுத்து சென்றால் நாட்டினுடைய பிரச்சனைகளில் ஐம்பது சதவீதம் குறைந்துவிடும் என்று அவர் சொல்லுவார் என்ன காரணம் என்றால் இந்த இரண்டும் இராமாயணமும் மகாபாரதமும் பாரத நாட்டோடு மிகவும் பின்னி பிணைந்தது நம்முடைய கலாச்சாரத்தை செழுமை செய்தது நம்மை வழிநடத்தியது இவை இரண்டும் இதிகாசங்கள் மா மனிதன் என்பவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான சரியான வழிகாட்டியாக திருமாலே மனித உருவெடுத்து அவதாரமாக வந்து மண்ணிலே நடந்து வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் அப்படி ஸ்ரீ ராமபிரான் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார் அப்படி ஸ்ரீ ராமபிரான் வழியிலே நாம் நடந்தால் நிச்சயமாக நம் உள்ளத்திலே தர்ம சிந்தனை வளரும் நம்பிக்கை வளரும் துணிவு வளரும் தூய்மை பெருகும் அப்படி தூய்மையும் துணிவும் உள்ளத்தில் இருக்கின்ற பொழுது இயல்பாக பணிவு வரும் பிறரோடு பண்பாக பழகின்ற தன்மை வரும் அப்படி பழகின்ற பொழுது சமுதாயத்தில் இணக்கம் ஏற்படும் சமுதாயம் இணக்கமாக இருக்கின்ற பொழுது நாடு பலம் பெறும் என்று ஸ்ரீ ராமகோபால நமக்கு நினைவூட்டுகின்றார் அப்படி அவர் வழிகாட்டிய வழியிலே அவருடைய ஆணையை ஏற்று நாம் இந்த நிகழ்ச்சி மூலம் பண்பை வளர்க்கின்ற ராமாயணத்தில் இருக்கின்ற சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து சொல்லி சம்பவங்கள் எடுத்து சொல்லி அப்படி ராமாயணம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் சிறப்புடன் வாழ்வதற்கு எப்படி வழிகாட்டுகிறது ஒரு மனிதன் எப்படி சிந்திக்க வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் எப்படி பழக வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் செய்ய வேண்டியது எது செய்யக்கூடாதது எது என்பதை எல்லாம் வாழ்க்கைக்கு உதவுவதாக வெறும் நீதி போதனையாக இல்லாமல் அறிவுரையாக இல்லாமல் வெறும் அறவுரையாக இல்லாமல் இன்றைய நம்முடைய நவீன கம்ப்யூட்டர் வாழ்க்கையிலும் கூட ஸ்ரீ ராமபிரான் நமக்கு எப்படி வழிகாட்டுவார் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலம் அறிய போகின்றோம் ஒரு சம்பவத்தை எடுத்து அதன் மூலம் நமக்கு அந்த தருகின்ற வாழ்க்கை பாடம் என்ன என்பதை நாம் அறிய இருக்கின்றோம் வாரம் ஒரு முறை வர இருக்கின்றது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் குடும்பமாக பார்க்க வேண்டும் பள்ளிக்கூடங்களிலே பரிந்துரை செய்ய வேண்டும் அலுவலகில் பரிந்துரை செய்யலாம் சமுதாய கூடங்களை பரிந்துரை செய்யலாம் அப்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைத்து மக்கள் உள்ளத்திலே பண்பை வளர்க்குவதற்கு நாம் பாடுபடுவோமாக அந்த ஒரு சிறு முயற்சியாக தான் ஸ்ரீ ராமகோபால் என்ற கட்டளையை சிறை ஏற்று ஸ்ரீ டிவியானது நாட்டு மக்களிடையே பண்பை வளர்க்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திலே இந்த பகுதியை நாங்கள் இனி இருக்கின்றோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அன்பின் வழியில் ராமன் நடந்தான் நாமும் அன்பும் அறமும் கொண்டு வாழ்க்கையை சிறப்பு நடத்த வேண்டும் அதற்கான வழிகாட்டியாக ராமபிரானை வேண்டி இந்த நிகழ்ச்சியிலே உங்களுடைய ஆதரவோடு நாங்கள் பயணிக்கிறோம் வாருங்கள் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் ஜெய் ஸ்ரீராம்